வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னிந்தியாவில் குறிப்பாக தென் தமிழகத்தில் முக்கியமான ஸ்டேஷன்களில் ஒன்று நாகர்கோவில் ஜங்ஷன். இந்த நாகர்கோவில் ஜங்ஷனில் இருந்து என்னென்ன ட்ரெயின் கிளம்புது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நாகர்கோவில் ஜங்ஷனில் இருந்து கிளம்பக்கூடிய எல்லா ட்ரெயின்களை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா தினசரி ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின், அந்த ட்ரெயின் வந்து தினசரி நாகர்கோவிலிருந்து கிளம்பணும். அப்படி தினசரி கிளம்பக்கூடிய ட்ரெயினை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாரத்துக்கு ஒரு முறை, ரெண்டு முறை, இல்லை நான்கு முறை கிளம்பக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வாரத்திற்கு இயங்கக்கூடிய ட்ரெயின்களை பற்றி பார்க்காம தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நம்ம முதல்ல பார்க்க போகிற ட்ரெயின் நம்பர் என்ன அப்படின்னா 064 43ங்க. மன்னிக்கணும், 066 43. இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒரு ட்ரெயின் கிளம்பி குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆப்ரேட் ஆகி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கிளம்பி 20 நிமிஷத்துக்கு மட்டுமே ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுதுன்னா அது இந்த ட்ரெயின் மட்டும்தான். இது வந்து நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி கன்னியாகுமரி நோக்கி போகக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தினமும் நாகர்கோவிலில் இருந்து காலையில் 10:35 எடுத்து அடுத்த 20 நிமிஷத்தில் வேறு எங்கேயுமே நிற்காமல், வேறு ஸ்டாப்பும் கிடையாது, 10:55 கன்னியாகுமரி நோக்கி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸு. 20 நிமிஷத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஓடுதுன்னா, அதுவும் அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் ஓடுதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16 366. இது நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி கோட்டையம் நோக்கி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ்ங்க. ஒவ்வொரு நாளுமே மத்தியானம் 1 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினை திருவனந்தபுரம் வழியாக கோட்டையத்திற்கு செங்கனாச்சேரியை தாண்டி போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 7:35 போய் சேருது திருவனந்தபுரம் வழியாக. அடுத்து ஒரு முக்கியமான ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான ட்ரெயினும் கூட, அதே நாளில் எல்லா நேரங்களில் எல்லா நாள்லேயும் இயங்கக்கூடிய ட்ரெயின், ட்ரெயின் நம்பர் 20692. நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி தாம்பரம் வரைக்கும் போகக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்ஸு. இது முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் தான். இது வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த ட்ரெயின் நாகர்கோவிலில் கிளம்பக்கூடிய நேரம் மத்தியானம் 3:50 கிளம்பி மறுநாள் அதிகாலை 5:40 தாம்பரம் சென்றடைகிறது. அடுத்து நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 17236. தினமும் நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி SMVT பெங்களூர் மதுரை வழியாக செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். இது நாகர்கோவிலிருந்து கிளம்பக்கூடிய நேரம் ஈவினிங் 7:30 எடுத்து மறுநாள் காலையில் 9:10 பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 16321. நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய முழுவதும் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்ஸு. இது நாகர்கோவிலிருந்து காலையில் 7:35 எடுத்து மாலை 7 மணிக்கு கோயம்புத்தூர் போய் சேருது ஈரோடு திருப்பூர் வழியாக. ஆறாவது ட்ரெயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 22667. இதுவும் நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் தான், ஆனால் ரிசர்வ் பண்ணி போகிற ட்ரெயின். நைட்டு தினமும் 9:30 நாகர்கோவிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் மதுரை ஈரோடு வழியாக கோயம்புத்தூருக்கு காலையில் 7:30 போய் சேருது. ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் என்னென்னா, 066 41. நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். நாகர்கோவிலிருந்து ஈவினிங் 6:50 எடுத்து அன்னைக்கு 8:30 நைட்டு 8:30 திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இது. எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்னென்னா, நாகர்கோவிலிருந்து மங்களூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ், எர்நாடு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் நம்பர் 16606. நாகர்கோவிலில் இருந்து ஒவ்வொரு நாளுமே காலையில் 2 மணிக்கு எடுத்து அன்னைக்கு ஈவினிங் 5:50 மங்களூர் சென்ட்ரல் போய் சேரக்கூடிய எக்ஸ்பிரஸ் இது. அதற்கு அடுத்த ட்ரெயினுமே மங்களூர் நோக்கி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் தாங்க. இந்த ட்ரெயின் வந்து பரசுராம் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு நாளுமே 4:30 அதிகாலை 4:30 எடுத்து அன்னைக்கு நைட்டு 9:10 மங்களூர் சென்ட்ரல் போய் சேரக்கூடிய எக்ஸ்பிரஸ். நாகர்கோவிலிருந்து 2 ட்ரெயின் மங்களூருக்கு போகுது. இது போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் வழியாக செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் இது. பத்தாவதாக ஒரு ட்ரெயின் போகுதுங்க, அது வந்து 064 26. நாகர்கோவிலிருந்து கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். இது காலையில் 6:25 எடுத்து 10:20 கொல்லம் போய் சேர்ந்துருது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் என்னென்னா, 064 30. நாகர்கோவிலில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்டேஷன் தான் கொச்சிவேலி. இது நாகர்கோவிலில் இருந்து காலையில் 7:50 எடுத்து 10:30 கொச்சிவேலி போய் சேர்ந்துட போகுது.
நாகர்கோவிலிருந்து 12வது அதாவது இறுதியாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் 06428 நாகர்கோவில் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ங்க. இது ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6:35 எடுத்து 8:25 திருவனந்தபுரம் போய் சேர்ந்துருது. ஆக நாகர்கோவிலில் இருந்து தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்கள் மொத்தம் 12 ட்ரெயின்கள் தான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி.